அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒன்பதாவது வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் எட்டில் அறம் இந்த பகுதியில் கவிதை பேழை ஒளியின் அழைப்பு இந்த கவிதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கவிதை எழுதுனது நான் பிச்சைமூர்த்தி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருக்கிற நுழைவு முன் பகுதியை பார்த்துடலாம் தாவரத்துடைய தனித்துவம் என்ன அப்படின்னும் பொழுது புவியீர்ப்பு விசை எதிர்த்து முன்னோக்கி போகிறது தான் அதாவது புவியோடைய ஈர்ப்பு சக்தி எதிர்த்து புவியோட ஈர்ப்பு சக்தி என்ன தரைக்கு எல்லாத்தையும் கொண்டு வர்றது தான் புவியோட ஈர்ப்பு சக்தி ஆனால் இந்த தாவரங்கள் இந்த புவியீர்ப்பு விசை எதிர்த்து விண்ணோக்கி விரைந்து போகும் தாவரங்கள் எல்லாமே அந்த சூரியனை நோக்கி தான் போகும் இது வந்து தாவரத்துடைய தனித்துவம் வேர் வளர்க்கிற கதிரவன் ஒலியும் காற்றும் நீரும் பசுமரத்துடைய வேருக்கு விடும் பாறையும் அப்படின்னு எல்லாமே தான் இயற்கையை போற்றி வளர்க்குறோம் இயற்கையை எதெல்லாம் போற்றி வளர்க்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது வேர் வளர்க்கிற கதிரவன் ஒளியும் காற்றும் நீரும் பசு மரத்துடைய வேருக்கு தெக்குவிடும் பாறையும் அப்படின்னு எல்லாம் இணைஞ்சது தான் இயற்கையை போற்றி வளர்க்குது பொதுவாகவே போட்டிகள் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில் நிறைய போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே உழைப்பு எல்லாமே இருக்கும் போட்டி இல்லாமல் எதுவுமே கிடையாது எதையுமே ஜெயிக்க முடியாது நம்மளால் வலிகள் இல்லாம வெற்றியும் கிடையாது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் வலி வேதனை உழைப்பு அவமானம் அசிங்கங்கள் எல்லாமே இருக்கும் அதனால வலிகள் இல்லாம வெற்றி கிடையாது உழைப்பு இல்லாம முன்னேற்றம் கிடையாது ஒன்றை ஒன்று அடுத்தும் படுத்தும் மேலே மேலே முன்னேறது தான் இயற்கைக்கு மட்டும் கிடையாது வாழ்க்கைக்கும் இது வந்து பொருந்தும் அதாவது ஒரு மரம் ஒரு கழுகு மரம் எப்படி வந்து தன்னுடைய சூரிய ஒளிக்காக உழைக்குதோ அந்த மாதிரி மனிதர்கள் கூட தான் வந்து மேலே உயரணும் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு மரத்து வச்சு நான் பிச்சைமூர்த்தி அழகாக இந்த கவிதை மூலமா சொல்லியிருக்கார் இது வரைக்கும் நுழைய முன் பகுதி முடிஞ்சிருக்கு இப்போ நூல்வெளியே பார்த்திடலாம் மரபு கவிதைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையுடைய எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா யாப்பு அதே மாதிரி இலக்கணம் இலக்கண மரபுகள் எல்லாமே சேர்ந்து தான் மரபு கவிதை அப்படின்னு சொல் சொல்றோம் இதில் இந்த மரபு கவிதையோட பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகளை தான் நம்ம புது கவிதைகள் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக ஷார்ட்டாக சொல்லணும்னா மரபு கவிதைகளுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனால் புது கவிதைகளுக்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது நடைமுறையில நம்ம வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் அந்த கவிதைகள் புது கவிதைகள் இருக்கும் பாரதியாருடைய வசன கவிதையை தொடர்ந்து கவிதை படைக்கிற முயற்சியில ஈடுபட்டது யார் அப்படின்னா பிச்சைமூர்த்தி அதாவது பாரதி யாருக்கு அப்புறமா பாரதியாருக்கு அப்புறமா புது கவிதைகள்ல கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டது யார் அப்படின்னும் பொழுது பிச்சைமூர்த்தி தான் அதனால அவர் வந்து புதுக்கவிதையுடைய தந்தை அப்படின்னு போட்டப்படுறாரு புதுக்கவிதை தந்தை அப்படின்னு யார் போட்டப்படுறது அப்படின்னா நான் பிச்சைமூர்த்தி புதுக்கவிதையை வந்து இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகள் கவிதை கட்டுக்கள் அடங்காத கவிதை இப்படின்னு நிறைய பேர்ல சொல்லுவாங்க பிச்சமூர்த்தி தொடக்க காலத்துல என்னவா இருந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வழக்கறிஞராக தான் முதல்ல இருந்தார் அதுக்கப்புறமா வந்து இந்து அந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராக வேலை பார்த்தாரு இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்றத கோவிலில் கிளர்க்கு வேலை மாதிரி இப்போது கவர்மெண்ட்லேயே போஸ்டிங் வருது இல்லையா அந்த மாதிரி வேலையை அவர் வந்து பார்த்தாரு ஹனுமான் நவ இந்தியா இந்த மாதிரி இதழ்களில் துணை ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு பிச்சமூர்த்தி இவர் வந்து புதுக்கவிதை சிறுகதை ஓரங்க நாடகங்கள் கட்டுரைகள் இந்த மாதிரி இலக்கிய வகைகளை படைத்தவர் இவருடைய முதல் சிறுகதை எது அப்படின்னா சயின்ஸுக்கு பலி அப்படிங்கிறது தான் இவர் வந்து எப்போ பரிசு வாங்குறாரு கலைமகள் அவார்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வாங்குறாரு பிக்ஷு ரேவதி இந்த மாதிரியான புனை பெயர்களில் இவர் வந்து தன்னுடைய படைப்புகளை இது வரைக்கும் நூல்வெளியை நம்ம பார்த்துருக்கோம் நூல்வெளியிலேருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸு எக்ஸாம் ஓரியன்டாக வரும் அப்படின்றது பார்க்கும்பொழுது பொழுது மரபு கவிதை அப்படின்றது என்ன அப்படின்னும் பொழுது இலக்கண நயத்தோடு தான் மரபு கவிதை புது கவிதை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாம நடைமுறையில இருக்கிற வார்த்தைகளை வச்சு தான் புதுக்கவிதை அப்படின்றது புதுக்கவிதையுடைய தந்தை என போற்றப்பட்டவர் யார் அப்படின்னும் பொழுது நாபிச்சமூர்த்தி இது வந்து இம்பார்ட்டண்ட்டு புதுக்கவிதையின் தந்தை யாரு அப்படின்னும் பொழுது நாபிச்சமூர்த்தி புது கவிதைக்கு வேறு என்னெல்லாம் பேர் அப்படின்னா இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகள் கவிதை கட்டுக்குள் அடங்காத கவிதை இது எல்லாமே புது அதாவது புதுக்கவிதையுடைய வேறு பெயர்கள் பிச்சமூர்த்தி முதல் முதல்ல ஆரம்ப கால கட்டத்தில் என்னவா வேலை பார்த்தார் அப்படின்னா வழக்கறிஞராக வேலை பார்த்தாரு அதுக்கப்புறமா அவருடைய என்ன வேலை மாறிச்சு அப்படின்னும் பொழுது இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்பு துறையில் அவர் வந்து வேலை பார்த்தாரு இவர் எந்த எந்தெந்த இதழ்களில் துணை ஆசிரியராக நா பிச்சமூர்த்தி இருந்திருக்காரு அப்படின்னா அனுமன் நவ இந்தியா இந்த இதழ்களுடைய துணை ஆசிரியராக இவர் வந்து இருந்திருக்காரு இவர் என்னென்ன கதைகள் எழுதி என்னென்ன படைப்புகளை வந்து எழுதியிருக்கார் அப்படின்னா புதுக்கவிதை சிறுகதை ஓரங்க நாடகங்கள் கட்டுரைகள் இந்த மாதிரி இலக்கிய வகைகளை இவர் வந்து படிச்சிருக்காரு நான் பிச்சைமூர்த்தியுடைய முதல் சிறுகதை எது அப்படின்னா சயின்ஸுக்கு பலி நான் பிச்சைமூர்த்தியுடைய முதல் சிறுகதை எது அப்படின்னு சொல்லும் பொழுது சயின்ஸுக்கு பலி அப்படின்றது தான் இவர் எப்போ கலைமகள் அவார்டு வாங்கினார் நா பிச்சமூர்த்தி அப்படின்னும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தான் கலைமகள் அவார்டு நான் பிச்சமூர்த்தி வாங்கியிருக்காரு என்னென்ன புனைப்பெயர்களில் இவர் வந்து தன்னுடைய படைப்புகளை எழுதியிருக்கார் அப்படின்னும் பொழுது பிக்ஷு ரேவதி இந்த மாதிரி புனைப்பெயர்களில் தன்னுடைய படைப்புகளை இவர் வந்து எழுதியிருக்காது இதோட நூல்வெளி முடிஞ்சது பாடலை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளி ஒளிய முறை தேடி போகிறது ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டு வளைத்து வளர்கிறது எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கழுகு போட்டியிடுகிறது அதுவே வாழ்க்கை போரும் முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி இது வந்து பிச்சமூர்த்தி எழுதியிருக்காரு இப்போ பாடலுடைய விளக்கத்தை பார்த்துடலாம் பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெழுத்து முயர்த்தி அதாவது அந்த பெரு மரத்துடைய அடியில் தான் அந்த கழுகு மரம் இருக்குது கழுகு மரம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெரிய நிறத்துடைய பெரிய மரத்துடைய நிழலில் தான் வளர்ந்துட்டுருக்கு அதனால் அதுக்கு தேவையான சூரிய ஒளி தேவைப்படுது அதனால் என்ன பண்ணுது அது அந்த பெரிய மரத்தில் இருக்கிற கிளைகளுக்கு நடுவில் வெற்றிடம் இருக்கும் இல்லையா அந்த கேப்புக்கு நடுவில் தன்னை உயர்த்திட்டு மேலே போகுது சூரியனை பார்த்து மேலே போகுது எப்படி விண்ணின்று வழியும் ஒளிமுறை தேடி போகிறது எப்படி வந்து அந்த பெரிய மரத்தில் இருக்கிற வெற்றிடத்தில் நுழைஞ்சி வானத்தை நோக்கி தன்னுடைய ஒலிக்காக போகிறதோ ரவியுடைய கோடி விரல்களுடைய அழைப்பிற்கு இணங்கி ரவி அப்படிங்கிற இந்த இடத்துல சூரியனை குறிக்கும் கோடானு கோடி விரல்களுடைய அழைப்பிற்கு இணங்கி அப்படின்னும் பொழுது அவங்களுடைய சூரியனுடைய கதிர்களை வந்து இந்த இடத்துல கோடானு கோடி விரல்களுக்கு சமமாக சொல்லியிருக்காங்க எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது அந்த பாக்கு மரம் தன்னுடைய உடலை வந்து அந்த மர பெரிய மரத்துடைய கிளைகளுக்குள்ள எப்படி நீட்டி வளர்க்குதோ அந்த மாதிரி எப்படி அமிர்தத்தை நம்பி அதாவது அமிர்தம் அப்படின்றது இந்த இடத்துல சூரியனுடைய ஒளி ஒளி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த சக்தி இதை வந்து குறிக்குதோ ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கழுகு போட்டிடுது தனக்கு வேண்டிய சூரிய ஒளியே கிடைக்கல பெரிய மரத்துக்கடையில அந்த பாக்கு மரம் இருக்கு அந்த பாக்கு மரத்துக்கு சூரிய ஒளி கிடைக்கல அதனால அந்த சூரிய ஒளிக்காக அந்த கழுக மரம் பெரிய மரத்தோடு எப்படி போட்டி போட்டுட்டு தனக்கு வேண்டிய சக்தி எடுத்துக்குது அந்த மாதிரி வாழ்க்கை கூட ஒரு போர் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா முட்டி மோதி நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அதுதான் வந்து துணிச்சல் அதுதான் வந்து இன்பம் அப்படின்னு பிச்சமூர்த்தி சொல்லியிருக்காரு இதுக்கடுத்து சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் அப்படிங்கிறது வானம் ரவி அப்படிங்கிறது கதிரவன் கழுகு அப்படின்னா பாக்கு பாடலுடைய பொருளை பார்த்துடலாம் கழுகு மரம் ஒன்று அதோட கதையை நம்மளுடைய வாழ்க்கையோடு இணைச்சி தான் ஆசிரியர் சொல்லியிருக்காரு கழுகு மரம் வந்து ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் வளருது அதுக்கு தண்ணி தேவைப்படும் ஒரு மரம் நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னால் தண்ணியும் சூரிய ஒளியும் தேவைப்படணும் அந்த கழுகு மரத்துக்கு தண்ணி கிடச்சிருச்சு ஆனால் சூரிய ஒளி கிடைக்கல ஏன் அப்படின்னா பெரிய மரத்தோட நிழலில் அந்த கழுகு மரம் இருக்குது அதனால அந்த கழுகு மரத்துக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்கல அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பெரிய மரம் இருக்கும் இல்லையா அந்த மரத்துக்கு கிளைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் இருக்கும்ல அந்த கேப்பு அந்த வெற்றிடம் வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா வானத்தை நோக்கி மேலே போகுது கொஞ்ச கொஞ்சமாக முட்டி மோதி அந்த பெருமரத்துடைய கிளைய வந்து விட்டுட்டு கொஞ்ச கொஞ்சமாக உச்சியை வந்து நோக்கி போகுது அந்த உச்சியில இருக்கிற சூரியனுடைய கதிரனுடைய ஒளியாகிய உயிர்ப்பை அதாவது உயிர்ப்பு அப்படின்னா அமுதம் அந்த சன்லைட் அமுதம் அதை வந்து தேடுது மறுபடியும் மறுபடியும் உயர்ந்து உயர கதிரன் வந்து ஒலிகளாகிய அந்த ஜுவாலையை வந்து இழுத்துக்குது அப்போ அந்த கழுகு மரம் வந்து ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்குது ஏற்கனவே தண்ணி அந்த கழுகு மரத்துக்கு இருக்கு இல்லையா அப்போ சூரிய ஒளியம் கிடைக்கும் பொழுது நல்லா வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தோட அந்த மரம் வளருது இதுல வந்து பெருமரத்துடைய இருட்டில் இருந்துகிட்டே தன்னுடைய கிளைகளை வந்து வளச்சி நீட்டி எப்படியோ வந்து முட்டி மோதி ஜெயிச்சிடுது அந்த கழுகு மரம் ஏன்னா அந்த பெரிய மரத்தோட அடியில் தான் அந்த கழுகு மரம் இருந்தது கொஞ்சம் கூட அதுக்கு வந்து சூரிய ஒளிச்சம் கிடைக்கல இருக்கிற அந்த சின்ன சின்ன கேப் வழியாக அது என்ன பண்ணுது தனக்கு வேண்டிய சூரிய ஒளியை வந்து எடுத்துக்குது இந்த மாதிரி ஒரு மரமே அதாவது அந்த கழுகு மரமே தனக்கு வேண்டிய ஒளியை வந்து தேடி போராடி வாழ்க்கையில் ஜெயிச்சு எடுத்துக்குது அதே மாதிரி தான் மனிதர்களுடைய வாழ்க்கை கூட நமக்கு இது கிடைக்காது கிடைக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எதுவுமே கிடைக்காது நமக்கு கிடைக்கும் அதை நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னும் பொழுது நம்ம எப்படியாவது அதை முயற்சி பண்ணி அதை ஜெயிக்கிறதுக்காக நம்ம பார்ப்போம் அதனால பெருமரத்தோட முட்டி மோதி எப்படி வந்து மேலே போகிற அந்த துணிச்சல் வந்து கழுகு மரத்துக்கு வந்ததோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை கூட நம்மளுடைய வாழ்க்கையில முயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளால் ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் கழுகு மரம் எப்படி கடுமையாக பெருமரத்தோட முட்டி மோதி துணிச்சலான முயற்சியில் ஈடுபட்டதோ அந்த மாதிரி மனிதர்களாகிய நாமும் நம்பிக்கை தன்முனை போடக்கூடிய போட்டியில கழுகு வந்து எப்படி ஜெயிச்சதோ அந்த மாதிரி நாமளும் ஜெயிக்கணும் பெருமரத்தை வெஞ்சி வளர்ச்சி நடைபோடுது அந்த மரம் அந்த மாதிரி நாமளும் நம்மளுக்கு இடையில் இருக்கிற அந்த தடைகளை எல்லாமே நீக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்றத நா பிச்சைமூர்த்தி இந்த பாடலுடைய பொருளில் கழுகு மரத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை சம்மந்தப்படுத்தி சொல்லியிருக்காரு இதோட பாடலுடைய பொருள் முடிஞ்சது இங்கே இலக்கணக்குறிப்பை பார்த்துடலாம் குறிப்பு உருவகங்கள் கொடுத்துருக்காங்க உருவகங்களில் பிறவி இருள் ஒளியமுது அமுது வாழ்க்கை போர் இந்த மூணுமே உருவகங்களாக கொடுத்துருக்காங்க எப்படி அப்படின்னா உருவகப்படுத்தி சொல்கிறது இருள் பிறவி இருள் பிறவி இருளை வந்து உருவகமாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒளி அமுது சூரிய ஒளியை வந்து அமுதுக்கு இணையாக உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வாழ்க்கை போர் வாழ்க்கையை போருக்கு இணையா உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க அதனால இது எல்லாமே உருவகங்கள்ல வந்துரும் அதுக்கடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பகுபத உறுப்பிலக்கணத்தை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா வேண்டி இருக்கு இல்லையா இந்த வேண்டி அப்படிங்கிறது முற்று பெறல எச்சம் தான் இருக்காது முற்று பெற்றால் தான் வினை முற்று அப்படின்னு வரும் இல்லையா வேண்டி அப்படிங்கிறது வினையச்ச விகுதி அப்போது எப்பவுமே முதல்ல வர்றது பகுதி வேண்டு அப்படின்னு பிரிக்கும் பொழுது முதல்ல பகுதி வந்துடும் அதுக்கடுத்து இ வேண்டி பிரிக்கும் பொழுது வேண்டு கூட்டல் இஏ வேண்டு வந்த பகுதி எப்போவுமே முதல்ல வர்றது பகுதியில் வந்துடும் இ அப்படிங்கிறது வினையச்ச மு ஏன்னா அது முற்று பெறலை அதனால வினையச்ச விகுதி அதுக்கடுத்து போகிறது போகிறது வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா போக்கிட்டல் கிரு கூட்டல் ஆ கூட்டல் தூ இதை வந்து போகிறது அப்படின்னு இதுதான் பிரிப்போம் போ வந்து பகுதி கிரு அப்படிங்கிறது நிகழ்கால இணை இடைநிலை போகிறது அப்படின் வருது இல்லையா அதனால இது வந்து நிகழ்கால இடைநிலை பிரசண்டில் இருக்கு ஆ அப்படிங்கிறது சாரியை தூ அப்படிங்கிறது பால் வினைமுற்று விகுதி அடுத்து மலர்ச்சி இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா மலர்ச்சி வந்து மலர் கூட்டல் இச்சு கூட்டல் சி இப்படி தான் வந்து மலர்ச்சியை பிரிக்கிறோம் மலர் அப்படிங்கிறது பகுதி இச்சு அப்படிங்கிறது பெயர் இடைநிலை சி அப்படிங்கிறது தொழில் பெயர் விகுதி இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்தர்லாம் புது கவிதையுடைய தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூலில் வள்ளிக்கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இயற்கையும் வாழ்க்கையுடைய அனுபவங்களை இணைச்சி அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யல் உண்மைகளை காணும் முயற்சிகள் தான் பிச்சைமூர்த்தியுடைய கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யாரு அப்படின்னா புதுக்கவிதையுடைய தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற நூல்ல வள்ளிக்கண்ணன் சொல்லியிருக்காரு இதோட இந்த பாடம் முடிஞ்சது